Hi all, I am Anbumadi. Welcome back to our channel SFC Prince Times channel and Smile Friends Infotainment Vlog channel. So, நமக்கு ரெண்டு சேனல் இருக்குது guys. So, நியூவா வரவங்க எல்லாரும் ரெண்டு சேனலையும் subscribe பண்ணுங்க, bell button-ஐ click பண்ணுங்க. உங்களோட likes and comments ரெண்டு சேனலுக்கும் கொடுங்க. செகண்ட் சேனலோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட ஆதரவை நம்மளோட ரெண்டு சேனலுக்கும் நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புகிறேங்க. நம்பிக்கை அதானுங்க வாழ்க்கை. ஸோ நம்ம அந்த நம்பிக்கையில் நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அசிடிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அசிடிட்டி வந்தோடனே எல்லோரும் கிட பண்ணுவாங்க, கொடுக்கணும்னு கடைக்கு ஓடி போய் ஈனோ இருக்கானா ஈனோ கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில் கலக்கி அப்படியே குடிக்கிறது. ஏன்னா எங்கள் வீட்லையும் இதை தான் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு இல்லை, எனக்கு வந்து அது பிடிக்காது. ஏன்னா எதையுமே வந்து நம்ம வந்து நேச்சராக போனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது நேச்சருக்கு ஆப்போசிட்டாக போனோம் அப்படின்னா அது நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். ஸோ நம்ம உணவுக் குழாயில் வந்து தசை பலவீனமாக இருக்கும்போது வயிற்றில் இருக்கிற அமிலத்தை மீண்டும் மேலே உணவுக் குழாய்க்கு உந்தப்படுதுங்க, அதுதாங்க அசிடிட்டி. ஸோ இதனால தான் நமக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படுது. அதுக்கான காரணங்கள், தடுப்பு முறைகள் என்ன, நம்ம வீட்டு வைத்தியம் என்னென்னது, கனவு வீட்டு வைத்தியம் பார்க்கலாம். சரியா, நமக்கு அந்த ஈனோலாம் வேண்டாம். அசிடிட்டி வர்றதுக்கான ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதாவது வாயை திறந்து அப்படி காக்கா கொத்திட்டு போகிற அளவுக்கு தொண்டுகுழி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும். கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது. ஒன்று ஒரேடியாக சாப்பிட்றது, இல்லை மொத்தமாக ஊற்றி மூடிடுறது, ரெண்டுமே பண்ணக்கூடாதுங்க. ரெண்டு பண்ணாலுமே வந்து அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்டாலும் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். டீ, காஃபி, காரமான இல்லைன்னா ஆயில் ஃபுட்டு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த நெஞ்செரிச்சல் வரும். வயிற்று பொண்ணு ஜிஇஆர்டி அப்படிங்கிற கேஸ்ட்ரோ இசோஃபாக்கஸ் ரெஃப்ளக்ஸ் நோய், கேஸ்ட்ரோ, அதிக மன அழுத்தம், குறைவான தூக்கம், அப்புறம் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரி மோசமான வாழ்க்கை முறை, இதெல்லாம் தாங்க இந்த அசிடிட்டி வர்றதுக்கான ரீசனே. ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறவங்களுக்கும் அசிடிட்டி வந்துருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் அசிடிட்டிங்கிறது எல்லாருக்கும் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அசிடிட்டிக்கான நம்ம அஞ்சரை பெட்டியை நம்ம திறக்க போகிறோம். அஞ்சரை பெட்டிக்குள்ளே நமக்கு என்ன வைத்தியம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அமிலத்தன்மை மற்றும் அதோட அறிகுறிகளான வாய்வு, அஜீரணம், குமட்டல், இறைப்பை, எரிச்சல், இது எல்லாவற்றிலிருந்தும் விடுபடணும் அப்படின்னா ஒரு கிராம்பு இருக்கலாங்க, அதை ஒரு கிராம்பை மட்டும் எடுத்து வாயில் போட்டு அதக்கிக்கிட்டு அப்படியே மெல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரை வந்து தொண்டைக்குழி வழி அப்படியே இறக்குங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான வார்ம் வாட்டரில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு படுத்தாலே இந்த அசிடிட்டி போயிடுங்க. அந்த கிராம் எடுத்து நம்ம அதைக்கு மில்லலாம், அது ஒரு வழி. இன்னொன்று வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வார்ம் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு படுத்தாலே அசிடிட்டி வந்து போயிடும். அடுத்து வந்து டெய்லி ரெண்டு ஏலக்காயை மெல்லுன்னு அந்த அமிலத்தன்மை, வாயு மற்றும் செரிமானத்தை மேம்படுத்தும். ரெண்டு ஏலக்காங்க, ரொம்ப ரெண்டு ஏலக்காய் மட்டும் அப்படி மெதுவாக மென்று அப்படியே அந்த சாரை உள்ளே இருக்குங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்காது, டைஜஷனையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து வந்து ஒரு கிளாஸ்ங்க, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கிளாஸ் இந்த தர்பூசணி ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை குடிங்க. அது வந்து இந்த அமிலத்தன்மை போக்குறதுல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீரில் ஒரே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை பொடி செஞ்சு போட்டு குடிச்சிங்கனாலும் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வராது. இந்த நெஞ்செரிச்சல், வயிறு இறைச்சல், கடமட கடமடம் அப்படிங்கும் இல்லையா சில இருக்க வயிறு, அது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அடுத்து வந்து ஒரு சின்ன கட்டி வெள்ளத்தை வாயில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக சப்பி சப்பி சாப்பிட்டாலும் அந்த அசிடிட்டி அறிகுறி எல்லாமே போயிடுங்க. ஏன்னா வெள்ளத்தில் வந்து பொட்டாசியம் அண்டு மெக்னீஷியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ பொட்டாசியம் வந்து பிஹெச் சமநிலையை பராமரிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் அந்த அமிலத்தன்மை அதிகமாகாமல் தடுக்குது. ஸோ டைஜஷன் சிஸ்டத்தோட வலுவாகவும் வச்சிருக்குது. ஸோ சாதாரணமாக செயல்படுறதுக்கு மெக்னீஷியம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து மோருங்க, மோரும் வயிற்றில் இருக்க அமிலத்தன்மையை சீராக்குது. இதில் உள்ள அந்த லாக்டிக் அமிலம் இதுக்கு யூஸ் ஆகுதுங்க. மிளகு, கொத்தமல்லியோட ஒரு கிளாஸ் மோர் அமிலத்தன்மையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இஞ்சி டீ குடிக்கிறது அலிமத்தன்மை மற்றும் அதோட அறிகுறிகளை தடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இஞ்சி டீ குடித்தாலும் அந்த நெஞ்செரிச்சல் நமக்கு வராது. வாழைப்பழமும், டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, அது வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து உங்களை வந்து சேவ் பண்ணிடும்.
அடுத்த முறை உங்களுக்கு நெஞ்சரிச்சாலும் அவதிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் செய்யுங்க போதும், இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் இல்லை. இதில் ஏதாவது ஒன்றை செஞ்சாலே உங்களுக்கு அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் போயிடும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியே போதுங்க அசிடிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. கடையில் போயிட்டு எல்லோரும் ஈனும் அது இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்ருக்காதீங்க, அதெல்லாம் கெமிக்கல் தான் சரியா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி எடுத்து நம்ம அதிலேருந்து நம்ம திங்ஸ் எடுத்து நம்ம அசிடிட்டியை இனிமேல் ஸ்டாப் பண்ணுறோம். ஓகேவா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட செகண்ட் சேனலுக்கும் உங்களோட ஆதரவையும் அன்பையும் இப்படி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்க, மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டிப்ஸ்லாம் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ கைஸ்.